இதோட வந்து இதுக்கு போக முடியாது. நிறைய இடங்கள் வந்து ராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வலயம் அப்படின்ற போர்வையில் ஒரு ரேட் சொல்லியிருந்தேன். காணி ஒரு செய்தாச்சு கட்சியில், ஆனால் எனக்கு இந்த காணி எப்படி கிளம்ப வந்து பார்த்து கொண்டிருக்குது. ஓரளவு உங்களுக்கு சந்தோஷம் எல்லாம் முடிஞ்ச காலத்தில் சந்தோஷம். இந்த ஒரு செல்ல செழிப்பும் கடகண்ணியல்ல இருந்து சகல விதமான இதோடையும் ரெண்டு தியேட்டர் இருந்தது. அதோட சத்தம் கேட்கும், சத்தமெல்லாம் கேட்கும், இடிஞ்சு உள்ள சத்தம் கேட்கும். எந்த உடனே கண்டுபிடிக்காது அப்படி கிடக்கா அந்த பற்றோட அப்படியே வேண்ட பயன்பாட்டில் இருந்தபடியே ஒரு சில வீடுகள்லாம் அப்படியே இருக்குது. ஆனால் இதை வந்து பார்க்கறதுக்கு இந்த நாளில் வந்து அனுமதி இதுதான் நடேஸ்வர பள்ளிக்கூடம். நிறைய பேருக்கு இந்த ஊரில் இருந்துருக்கக்கூடிய அகல் இங்கேயே வாழ்ந்துருக்கக்கூடிய அகலுக்கு பரிச்சயமான இடம் வந்து இது 2016 கிட்ட வந்து விடுபட்டுருக்கக்கூடிய ஒரு இடம். அதோடு சேர்த்து இந்த வீதி கல்லூரி வீதி என்று சொல்லப்படுறது. இந்த கல்லூரி வீதி வந்து பாருங்கள், அந்த அதில் ஒரு எல்லைப்படுத்தப்பட்டிருக்கு. இதோட வந்து இதுக்கு அவங்களால போக முடியாது. நிறைய இடங்கள் வந்து இராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வலயம் அப்படின்ற போர்வையில் வந்து எல்லாமே தடுக்கப்பட்டுள்ளது. இந்த இதில் கூட இடவெளி கூட சரியாக பொருத்தப்படுகிறது. இதோட அந்த வீதி முடிக்கப்பட்டது. இதால் பூனா வந்து இங்கால போகக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் மிக இலகுவாக போகலாம் அப்படின்றது வந்து ஊராக சொல்லக்கூடிய விஷயம். இராணுவ காவலர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய பகுதி. இதுக்கு அங்கால நான் கொடுத்தேன். இதுக்கு முதல் காணி விடைகளை போட்டுருக்கூடிய காணொலியெல்லாம் இந்த பக்கத்துக்கு அந்த அங்கால இருக்கக்கூடிய காணிகள் தான் விடுவிக்கப்பட்டது. இதில் இருக்கக்கூடிய 20 ஏக்கருக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய காணிகள் வந்து விடுவிக்கப்படுவதற்கான கூட்டம் ஒன்று இன்றைய நாளில் வந்து மாவட்ட செயலகத்தில் நடந்தது. ஆனால் இந்த காணி விடுவிக்கப்பட்டாலும் கூட இதிலிருந்து அகற்றப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்ற சொல்லி போட்டு இன்றைக்கு ஆக்களை உள்ளுக்கு விடவும் இல்லை, அவங்கள்ட்ட கையளிக்கவும் இல்லை. அந்த ஆவணங்கள் கொடுக்கப்பட்டது, அந்த விஷயமெல்லாம் நடந்தது என்று சொல்லப்படுது. ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் வந்திருக்கணும் பார்க்கறதுக்கு, உள்ளுக்கு போகிறதுக்கு. கிட்டத்தட்ட 90 ஆம் ஆண்டவையெல்லாம் இதை விட்டுட்டு போனதை போ அந்த ஏக்கம்ன்றது நிறைய பேருக்கு இருக்குந்தானே. அது எல்லாரும் பார்க்க வந்தால் வந்து ஒரு தரம் உள்ளுக்கு போகலை, ஒரு 2-3 நாளைக்கு பிறகு விடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இங்கே என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன காணி விடுவிக்கப்பட்டிருக்கு, அந்த வந்திருக்கக்கூடிய ஆக்கள், இந்த மனப்பதிவுகள் அப்படியான விஷயங்களை தான் இந்த காணொலி பதிவு செய்ய போகிறது. இப்போ காணொலிக்கு வந்திருக்கூடிய ஆக்கள் இதே மாதிரி விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாசம் தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. இந்த காணொலி தேவைப்படக்கூடிய ஆக்கள் இந்த ஊரில் இருந்துக்கக்கூடிய ஆக்களுக்கு வந்து இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. காணொலி உள்ள கருத்துக்களை வந்து கீழே சொல்லுங்க. இந்த ஊர் என்று சொன்னோம்ல, இந்த வீதி என்று சொன்னோம், ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கீழே பதிவிடுங்க. காணொலிகளை போய் என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதுதான் அந்த மிகப்பெரிய ராணுவ முகாம் இருக்கக்கூடிய அந்த காணி. ஒரு ரேட் சொல்லியிருந்தேன். வீட்டு காணி ஒரு செய்தாச்சு கட்சியில், ஆனால் எனக்கு இந்த காணி எப்படி கிளம்ப வந்து பார்த்து கொண்டிருக்குது. ஓரளவு உங்களுக்கு இதுதான் கொலைச்சிடுவோம். இந்த காலமாக கொலைச்சோட விட ஒன்று விட ஒன்று சொன்னது இன்றைக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொண்டு எதிர்பார்த்தது. ஆனால் இல்லை, அவனை 4-5 நாள் செல்ல கொண்டு வந்தான். இருக்கிற காலத்து இந்த முக்கிய சொச்சத்தை கொண்டு போகிறாங்க காலத்துக்கு நான் கிளம்புறாங்க. இதுக்கெல்லாம் பெரிய ஒரு இராணுவமாக இருந்தா அப்படியா? 515 பிரிக்கெட் இருந்தது. முதல் ஒரு பகுதி ஏற்கனவே 28 ஏக்கர் விட்டாச்சு. இப்போ இந்த ஏரியா வந்து 2 கிராம சபையான ரோட்டுண்ட தெற்கு பக்கம் வந்து 235, ரோட்டுண்ட வடக்கு பக்கம் வந்து 234. இன்றைக்கு 20 ஏக்கர் தாக்குது இல்லை, 20.4 ஏக்கர். அதில் 6.54 ஏக்கர் 235 காங்கிரஸ் தெற்குன்றையும், 213 சொச்சம் வந்து இவன் இந்த காங்கிரஸ் சுந்தர மத்தியின் கிராம சபையாக பிரிவும். இதன் மூலம் காங்கிரஸ் சுந்தர தெற்கு கிராம சபையாக பிரிவும் முழுமையாக இராணுவ கட்டுப்பாட்டிலேருந்து பெறும். இந்த பகுதியிலேருந்து இராணுவம் கேண்டோ பண்ணியாச்சு, எழுப்பின உடனே முழுமையாக பெறும். அதேபோல் வரத்தில் விழாலையும் ஒரு 23 ஏக்கர் காணி கொண்டிருக்கும். அதுக்கும் என்ன இராணுவம் முழுமையாக வெளியேற இல்லை, வேண்டிய சாமான எடுத்து கொண்டிருக்கக்கூடிய 2 கிழமையாக வேண்டியதான். அதேபோல் தென்மயிலையிலையும் ஒரு 24 ஏக்கர் அதுவும் இன்னும் ஆமி வெளியேற இல்லை. மக்கள்கிட்ட இன்றைய கேண்டோ பண்ணிய கட்சியிலேருந்து செய்திருக்கணும். மிக்க இடங்களும் இன்னும் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் கிட்ட கிடக்கு, விட வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. மக்கள் முழு குடியேறதுக்கு விருப்பமாக இருக்கணும். மக்கள் தெய்வீர அரசாங்கத்தில் எதையும் நட்டகீடுகளை எதிர்பார்க்கல. தங்கள்கிட்ட காணியை சொந்த காணியை தொங்கல் தங்கள்கிட்ட ஒப்படைச்சா தாங்களே முன்னேறும் மண்டலையில் பலருக்கு. குறிப்பாக பலாளியை சுற்றி இருக்கிற காணிகள், விவசாய காணிகள், கடந்த 6ஆம் மாதம் ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாண மாவட்ட தமிழ் எம்பிக்களுடன் நடந்த கலந்துரையாடல விவசாய தேவைக்கு அந்த காணிகளை விடுறேன் என்று சொல்லியும் இதுவரை முடியவில்லை.
மிக விரைவில் யாழ்ப்பாணம் ஜனாதிபதி வேலையில் இருக்கிற இரண்டு எதிர்பார்க்கிறோம். அந்த இடத்துல அந்த காணிகள் விடுவிக்கப்படும் என்று ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். மக்களும் தொடர்ச்சியாக தங்கள் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும், இல்லை அதற்கு எதிராக தாங்கள் போராட வேண்டும் என்று இருக்கு. நாங்கள் அமைதியாக எங்களுடைய முதல் ராஜதந்திர ரீதியாக எங்கள் காணிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகளை செய்வோம். அதற்கு ஏழாகட்டத்தில் அடுத்த கட்டத்தில் போவோம் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த நேற்றும் இந்த காணிகள் விடுவிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு பத்திரிகை செய்திகள் வந்த உடனே பலாளி மயிலட்டி வசாவளனில் இருக்கும் மக்கள் தாங்கள் மீண்டும் மாற்றப்படும், தங்கண்ட காணிகள் விடுவிக்கப்படும் இரண்டு ஆதங்கங்களை மோனூல் வழியை வெளியிட்டிருந்தோம். அவர்களுடைய காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும், அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது. இன்றைக்கு இதோ இந்த இடத்துல மாத்திரமல்ல வேறு இடங்களிலும் வந்து குறிப்பிட்டளவான காணிகள் விடுவிக்கப்படும்னு சொன்னது, அந்த இடத்துலையும் வந்து சனம் போய் பார்க்கறதுக்கு இனிமேல் விடையில இன்றைக்கு விடையில இல்லை இல்லை மூன்று மொத்தமாக மூன்று முகாம் இந்த காங்கிரஸ் இருக்கிற 515 பிரிகேட், அதேமாதிரி வரத்தலவிழான் தென்மையில் மூன்று கிராம சபைய நான்கு கிராம சபையாளர்கள் அடக்கிய மூன்று இராணுவ முகாம்கள் வெளியேற்றப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட மூன்று மாதத்துக்கு முன்னமே இராணுவம் வெளியேறிய நிலைமையிலும் இன்னும் அந்த சின்ன சின்ன சாமான்கள் எடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறதா மக்களின் கையில் இன்றைக்கு கூட விடாமல் தடுக்க வைக்கப்பட்டிருக்கு. இதை தவிர இந்த வழிவடக்குன்றது குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் கூடிய அந்த அதிகமான காணிகளை சுவீகரிச்சிருக்கக்கூடிய இடம் மிச்சம் எவ்வளவு காணி விடுவிக்கப்பட வேண்டியிருக்கு, அது தொடர்பாக ஏதாவது சொல்லியிருக்கணுமா? இன்னும் 3000 ஏக்கர் கிட்ட விடுவிக்கப்பட வேண்டியிருக்கு. அதில் குறிப்பாக பலாளி ரோட்டில் கிழக்கு பக்கம் முழுமையாக விடுவிக்கப்படலாம். அங்கே வந்து விமான நிலையத்துக்கு எந்த விஸ்தரிப்புக்கும் அந்த காணிகள் எதுக்கும் தேவைப்படாது. ஆனால் அந்த இடங்களில் இருக்கிற காணிகள்லேயும் விரைவில் ஒரு 300 ஏக்கர் நிலப்பகுதி விடுவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. ஜனாதிபதி இந்த மாதம் கடைசியில் இங்கே வரைக்கும் அந்த காணிகள் விடுவிக்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதுக்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அந்த முயற்சிகள் மிச்ச காணிகளையும் விடுவிக்க ஏன்டா இது ஏற்கனவே இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. வழக்கு நடந்து 2276 வழக்குகள் தனிப்பட்ட நபர்கள் தங்களுடைய காணிகளுக்கு எதிராக வழக்குகளை தேர்ந்த ஆகவே இந்த வழக்குகள் நூடாக இந்த காணிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிற இடத்தில் படிப்படியாக போய்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் விடுவிக்கப்பட்ட காணிகள் என்ற பிரதான பிரச்சனை என்னென்றால் 2013 ஆண்டு 671 ஏக்கரையும் உயர் பாதுகாப்பு வலியமான கெசட் பண்ணப்பட்டு இராணுவ தேவை கெடுக்கிற என்று கெசட் பண்ணப்பட்டிருந்த நிலைமையிலும் இதுவரை அந்த கெசட் நோட்டிகை எதுவும் விட்ரோ பண்ணப்படையில். ஆனால் மக்கள் குடியேறி தங்களுடைய வீடுகள் குடியேறி இருக்கிறான். அந்த நிலைமையில் தான் கண்மையில் ஒரு பிரச்சனை வந்தது. குடும்பசிட்டி காட்டுவன் பகுதிகளில் விடுவிக்கப்பட்ட காணிகளை மீள எடுக்கிறதுக்கான முயற்சிகளுக்கு அளவீடு நடக்கின்ற போது மக்கள் கலந்தெழுந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தும் மாவட்ட செயலகம் ஆளுநர் அவர்களிடம் இந்த குறைபாடுகளை தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது ஆளுநர் அவர்களும் தன்னுடைய முயற்சியை எடுத்திருக்கிற இந்த மக்களுடைய காணிகளை விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய முயற்சிக்கும் எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அந்த தொடர்ச்சியாக மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. சிரம் வந்த ஒரு பக்கம் இது விடுவோம் விடுவோம்னு சொல்லி அப்படி விட்ட இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து ஆக்கள் வந்து பூரணமாக குடியேறிட்டுமா? முழுமையாக தங்களுடைய காணிகளை அவர்கள் அபிவிருத்தி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏன்னா தொழில் நிமித்தம் அல்லது அவர்கள் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 34 ஆண்டுகளாக இந்த தூர இடங்களிலே போய் இருந்தவர்கள் அவர்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்பி வரவும் 4-5 வருடங்கள் அந்த அவர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு அவர்களுடைய தொழில் அது சம்பந்தமாக மாறி வரவு. ஆனால் அவர்கள் தங்களுடைய சொந்த காணிகளிலே வந்து அபிவிருத்திகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட காலமாக இருந்தபடியால் அவர்கள் சொந்த இடத்துக்கு திரும்பி வந்து அவர்களுடைய சொந்த இடத்துக்கு வரமையும் அக்கறையோடு இருக்கிறார்கள். வருவார் வந்து கொண்டிருக்கிறார்கள். கட்ட வாழ்த்துக்கள் செய்கிறார். நம்ம சொல்லணும் சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல வந்து சில காத்திரமான நடவடிக்கை எடுக்கிறது. நீங்களும் வந்து நெடுக பார்த்தாலும் கோப்புகளோடையும் அதோடையும் இதோடையும் வாங்க இங்கே ஓடி தெரிஞ்சு ஓரளவுக்காக இந்த மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படுறதுக்கு ஒரு முன்னாள் தவிசாளராக எடுத்துக்கூடிய நடவடிக்கைகளில் ஓரளவாக வெற்றி கிடைச்சிருக்குது. மிச்ச காணியும் விடுவிக்கப்படணும் அப்படின்ற எதிர்பார்க்குறோம். அதுக்கு நடவடிக்கை தொடர்ந்து செய்யுங்க. இந்த பாதையை விட்டால் அவ்வளவு தூரம் என்ன மிச்சப்படும் சார் போய் வர்றதுக்கு? அங்கே தையிட்டியில் இருக்கிற மாணவர்கள் பிள்ளைகள் வர இலகுவான பாதை இதுதான். இல்லாட்டி இப்போ மாவட்டம் சுற்றி தான் வர வேணும் மக்கள் இங்கே பாடத்தலைக்கு வர. இதனால் நடைசரா குழுக்கு இந்த கல்வி செயற்பாட்டுக்கும் தடையாக தான் இருக்குது. ஆகவே இது கிட்டத்தட்ட மக்களுக்கு இலகுவாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே சுற்றி வரக்கூடிய எல்லாமே நேரடியாக வரக்கூடிய எல்லாமே இருக்கும். அதனால் இந்த கல்வி செயற்பாடும் அதிகரிக்கும், மாணவர் தொகையும் நடைசரா கல்லூரி இல்லாத ஏறியக்கூடிய எல்லாமே இருக்குது. இதை பார்த்தா வந்து கிட்டத்தட்ட விற ஒரு திட்டமே இல்லாத மாதிரி தான் இந்த வீதியை போட்டு தண்டவாளத்தில் ஏற்கனவே இந்த பாதை அமைக்கப்பட்டிருந்தாலும் இராணுவத்தினர் தங்களுடைய முகாம்களுக்கு இந்த பாதை இருப்பதை தடை செய்வதற்காக இதில் இருந்த இன்டர்லோக் கல்லுகள் எல்லாம் அகற்றி இருக்கிறார்கள். நாங்கள் இனி போயிட தினக்களத்தில் சொல்லி இந்த இன்டர்லோக் பள்ளி திரும்ப இந்த பாதையை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. ஏன்னா இது ரயில்வே தினக்களத்தின் ஆலயக்கு இருக்கிறபடியாக அவர்களிடம் சொல்லித்தான் செய்யணும். இது வந்து அவையின் பயன்பாட்டில் இருந்தபடியாக ஒரு சில வீடுகள்லாம் அப்படியே இருக்குது. ஆனால் இதை வந்து பார்க்குறதுக்கு இந்த நாளில் வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுலேருந்து இதெல்லாம் அகற்றினதுக்கு பிறகு தான் அது மீள கொடுக்கப்படும் அப்படின்னு வேறையும் இருக்குது. அப்படியே கிடைக்கண ஓடுகள் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து கொடுக்கறதுக்கு என்ன கட்டத்தில் இருக்கோ தெரியாது. இங்க இருந்து இந்த பக்கம் வந்து
நீங்க ஜன்னலுக்கு இது அடிச்சு கிடக்க கலடி போட்டு இருந்தபடியா கிடக்கு கொஞ்சம் கதவுகளும் இல்லை மற்றபடி அதுக்குள்ள வீடெல்லாம் இருந்ததா முந்தி இருந்ததா அடவடி இல்லையா என்ன உள்ள பாக்க விடல என்ன கூப்பிட்டு அப்போ நீங்கள் இடம் பேருந்து நேராக குழம்பு போயிட்டீங்களா இல்லை நாங்கள் உங்கள் அளவட்டியிலேருந்து அப்புறம் அங்கேருந்து ஓடி அங்கே உரும்புறையிலேருந்து உரும்புறையிலேருந்து விடத்தல் பழகி போய் அப்புறம் பவனியாவுக்கு போய் எல்லா இடமும் போய் வந்து அவள் எப்படி இருந்த நீங்களா அமுதி இருக்கக்குள்ள இந்த இங்கே இந்த ஊரில் இருக்கு ஆ விட்டாப்ப திருப்பி வரீங்க வீட்டுக்கு எரி நான் புதுசாக இங்கே வரணும் நான் டீச் பண்ணுறேன் நீ சும்மா வரையில எல்லாம் மாத்தி எடுத்துக்கொண்டு அப்படி வரேன்னா சும்மா டிரான்ஸ்ஃபர் வேண்டா சும்மா எப்படியும் கொழும்புக்குள்ள மாறுறதுக்கே ஒரு வருஷம் ஆகும் இங்க மாறுறேன்டா நான் நினைக்கிறேன் அஞ்சு வருஷம் ஆகும் கடை வந்து போட்டி எல்லாம் கதை முடிஞ்சது அது எப்படி இன்னைக்கு ஆக்களை விட்டாங்களா கிடக்குற சாமானும் சரி எனக்கு எழுதி கொடுத்துட்டு இங்கே வந்துருக்க சந்தோஷம் மட்டும்தான் சந்தோஷம் எல்லாம் முடிஞ்ச காலத்துல சந்தோஷம் கொழும்பு வாழ்க்கை எல்லாமா யாழ்ப்பாண வாழ்க்கை எல்லாம் ஒன்று கேட்ட எதை சொல்லுவீங்க கொழும்பு
வீடு இருந்தாலும் வேலை அது இது வந்து ஆனா இவ்வளவு வளத்தோட இருந்திருப்பமா நான் இங்க இருந்திருந்தா இங்க இருந்தா எவ்வளவு இருக்கு இப்ப இதுலயே மாமரம் எல்லாம் வெட்டி போட்டாங்க இந்த மாமரம் மட்டும்தான் நிக்கு அங்காலே எல்லாம் மாமரம் இந்த இப்ப வீட்டுக்கு பின்னாலே இருக்கு அவ்வளவுதான் எத்தனை பேரை பார்க்கா உங்களுக்கு ஒரு காடி 16 பேரை கிடக்க கேட்கறதே பெரிய விஷயம் எல்லாம் முக்கா பரப்பும் கால் பரப்பும் பேச்சு கணக்கு போயிட்டு காசு இல்லாம துப்புரவா விட்டுக்கறாங்க நண்பர்கள் எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரலாம் ஞாபகம் இருக்காங்க உங்களுக்கு இங்கால சரியா வடிவா கலட்டி முடிச்சு கொண்டு வருது உங்களுக்கு முதல் விட்டபடியா நீங்க தப்பிட்டீங்க அப்படியே அப்ப இதே நேற்று கொண்டாதான் காட்டுறோம் தவிரம் எல்லாம் கொஞ்சமே காட்டி கொண்டு வராங்க இது அதான் இந்த வீடு பிள்ளை வீடு உங்களுடைய ஓ அது நல்லா கிடையாது நேற்று நாங்கள் மாடெல்லாம் காய்ச்சாது சொன்னாரு அதுலேயே உடனே நாங்கள் தோடையில இது அப்படியே இருக்குது நல்ல பேட்டி வச்சிருக்கிறோம் ரெண்டு நேற்றி காய்ச்சா நேற்று பொழுது அண்ணாலே ஒரு பொருள் வேறு பொருட்கள் தகவல் இருந்தாலே தோட்டக்கரை இல்லையா இப்போ அது வந்து காய்ச்சது அப்படி சதுரமூர்த்தி டீச்சர் மண்டைக்கு வந்துட்டான் எடுத்து போட்டு நாங்கள் அப்போ இது இடுப்பு அந்த பழுகை கேட்டு அப்படியே இருந்தார் அது இப்போ ஒரு மாதத்துக்கு முதல்ல கலட்டி அவங்க எல்லாரும் இடுப்புக்கார தம்பி திருப்பாங்க அவங்க கொண்டு போகிறீங்க விட்டிடம் எல்லாம் அதுதானே கொஞ்ச நாளைக்கு இந்த பிறகு தானே கொஞ்ச நாளைக்கு இருக்கும் எல்லாம்
எப்படியாவது விட்டாங்கன்னு திருப்தி பட வேண்டிய வேற என்னத்தை செய்யறது, காணியாவது மிஞ்சிச்சு. இது வந்து அவையண்ட பயன்பாட்டில் இருந்தபடியாக ஒரு சில வீடுகள்லாம் அப்படியே இருக்குது. ஆனால் இதை வந்து பார்க்குறதுக்கு இந்த நாளில் வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலேருந்து இதெல்லாம் அகற்றினதுக்கு பிறகு தான் அது மீள கொடுக்கப்படும் அப்படின்னு வரையும் இருக்குது. ஏரியாவில் 5-15 பேர் இருந்த அந்த கேம்ப் இருந்த இடங்கள் விடுவதென்று சொல்லி ஆட்கள் நான் வந்து ரெண்டு கச்சேரிக்கும் போன வேகம் ஜி வர சொல்லி மீட்டிங் பாதையெல்லாம் விட்டாச்சா அல்லது இல்லை இல்லை அது இந்த நடசுர கோழி ரோட்டில் செகண்ட் க்ராஸ்க்கு அங்கால போகலாம். கைட்டியோ அது அங்கால போகிறதுக்கோ அந்த பயன்பெற்ற ரோடு போகிறதுக்கோ எல்லாத்தையும் போகலாம். ஆனால் அது விடாததால் இதுக்கு இஞ்சால வரையலாது மோடி இருக்கு. நீங்கள் இந்த ஊர்க்காரனா? ஓ, நான் இந்த ஊர். முந்தைய எப்படி இருந்துச்சு இந்த ஊர்? இந்த ஊர் செல்ல செழிப்பும் கடகண்ணியிலேருந்து சகல விதமான இதோடையும் ரெண்டு தியேட்டர் இருந்தது. அதோட இஞ்சு ஓ கேகேஸில் ரெண்டு தியேட்டர், ஜார் தியேட்டர், ராயனா தியேட்டர், ரெண்டு தியேட்டர். மற்றது கடையல் என்ன கடை போகணுமோ ஒரு வேறு வேறு கிராமத்தில் ஆட்கள் எல்லாம் வந்து ஏன் சாமான்கள் களஞ்சப்படுத்தி எடுத்து கொண்டு போகிறது என்றது தங்களோட தேவையில் பூர்த்தி செய்யணுன்றது கிராமத்தில் உள்ள சனங்கள். அது கையெட்டி பலாலி மயிலட்டி பூரணி காங்கிரஸ் என்று சொல்லி இப்போ நாங்கள கீரிமல சைட்டுகள் தெல்லிப்பளைக்கு உள்ளாலே எல்லா சனம் இங்கே வந்து அது காட்வேராக இருக்கலாம், உடுப்பு கடையாக இருக்கலாம், பல சிறு கடைகள் எத்தனையோ தேதனை கடைகள் இப்போ சாப்பாடு கடையெல்லாம் இருந்தது. இங்கே இப்போ ஒன்றும் அதுக்காக வசதிகள் இல்லாமல் இருக்குது. அப்போ ஊரன்னு சொல்லி சனம் ஒன்றும் வரையிலையா? அவங்க சனம் வந்தவே வந்து விசாரிச்சு இப்போ இருந்து அங்கே வர சொல்லி மீட்டிங் வர சொல்லின்னு சொல்லிட்டு போனவே எனக்கு சரியான முடிவு தெரியாது. நான் அதுக்கு சம்பந்தம் எனக்கு இல்லை. அதனால் அறிஞ்சதை தான் நான் இல்லை பார்க்க சனம் வரையிலையா உங்கள் காணிகள்? ஓ, இங்கே வரையில அங்கே வர சொன்னால இங்கே வரையில. அப்போ இப்போதைக்கு விட மாட்டோம். இப்போதைக்கு விட மாட்டோம். 15-ஆம் தேதி அளவில் சொல்லி. அப்போ எத்தனை மணிங்களா இங்கேருந்து போனது? நாங்கள் 90 ஜூன் மாதம் 15-ஆம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை வழிகிட்ட ஓ எல்லா இடமும் சுற்றி வந்ததாகுமா? எங்கெங்க போனீங்க? நாங்கள் போன தம்பி அது சொல்லி கிழங்க இல்லாத இங்கேருந்து முதல் போய் நாங்கள் மல்லாம் போனாங்க. ஒரு பிள்ளையோட பர்த்டேக்கு போகிறது ஃபஸ்ட் பர்த்டே போகிறதுக்குண்டு நான் ஷர்ட் அயன் பண்ணி கொண்டு நிற்க வேலையால் வந்து அயன் பண்ணி கொண்டு நிற்கவே துவங்கினது அண்டே சம்பவம் நடந்தது. அதுக்கு பிறகு அப்படியே நாங்கள் அந்த வீட்டுக்கு தான் போனாங்கள். அப்படியே அதோட எனக்கும் ஒரு மகன் இருந்தவர், அவர் அப்போ பிறந்து அவருக்கு ஒரு வயது பாசம் இருந்தவர். அப்போ அப்படியே நாங்கள் அங்கே போய் நின்று அந்த மல்லாத்திலிருந்து இப்போ இந்த அதுக்குள்ளே 2-3 வீடுகள் மாறி இருந்து இப்போ இந்த திருப்பி இங்கே எல்லாம் லொக்காயிட்டு தானே இப்படி எல்லாத்து போயிலாண்டு வந்த உடனே இப்போ இந்த நாங்கள் அப்படியே அங்கேருந்து இப்போ இந்த ஆமி மூணுன்னு அப்புறம் நாங்கள் சங்கானை போனோம். சங்கானை போய் அங்கே போய் ஒரு இடத்துல இருந்தோம். அங்கே போய் ஒரு வருஷத்துக்கிட்ட இருந்தோம். இப்போ இந்த திருப்பி அந்த வீட்டில் பிரச்சனை இல்லை, ஆட்டோட நாங்கள் இருந்தோம். நாங்கள் இப்போ இந்த திருப்பி இங்கே வந்தோம். இங்கே பண்டத்தரப்பு வந்தோம். பண்டத்தரப்பில் வந்து அங்கேயும் இருந்து அங்கேயும் ஒரு வருஷம் இருக்க இப்போ இந்த மாதளுக்களெல்லாம் மூவ் பண்ணது பிரச்சனை அப்படின்னு சொன்ன அப்புறம் அதை வழிகிட்டு நாங்கள் வந்து சுண்ணாமல்லம் சுண்ணாத்தில் இருந்தோன்று அங்கேயும் ஒரு கொஞ்சம் 7-8 மாதங்கள் அப்படி இப்படி இருக்கு. இப்போ இந்த வசதி குறைவு ஏன்னா குடும்பங்கள் நாங்கள் அப்போ இப்போ இந்த திருப்பி மெல்லாமல் வந்தோம். திருப்பி மெல்லாம் திருப்பி மெல்லாமல் வந்து இருந்தோண்டு இப்போ இந்த ஒரு வேளாலைக்கு ஒரு வீடு ஒன்று எடுத்து இருக்காமன்னு சொல்லி அங்கே போனோம். அங்கே போய் இருந்தோண்டு இந்த பிள்ளைகளையும் கொண்டு வந்து மாணிப்பா வரைக்கும் நான் கொண்டு போனேன். அவர் மூத்தவர் பின்னர் பள்ளிவிடம்னு சொல்லி இடப்பெயர் தானே பின்னர் பள்ளிவிடம்னு சொல்லி அப்படி ஒன்று போய் அது அந்த பிரச்சனையை முடிஞ்சு போ போய் வர்றது என்று சென்ற மாத்துவம் என்று நான் யோசிச்சுருக்கேன். அதை வந்து சர்டிஃபிகேட் நான் வாங்கி ராமநாங்குடிச்சில் போடுவேன். அப்போ இந்த வேளாலையில் பேருந்து திருப்பி நான் பேருந்து மல்லாது வந்தேன். அது எல்லாம் சம்பவங்கள் தெரிஞ்சு நான் போய் போட்டுட்டு வலிக்கணும் அப்படி போனோடனே குடும்பங்களை ஆக்களோட நான் விடுவோம்னு ஒரு அப்போ அப்படி வந்து நான் குழம்பு போய் வந்து அதுக்கு பிறகாவே அங்கே இருந்தோண்டு இப்போ இந்த அங்கத்தியால் வலிக்கிட்டு இணுவில் இருந்தனம் உடுவில் இருந்தனம் மற்றது இந்த யாழ்ப்பாணம் ஹண்டி ரோடில் கச்சேரி இங்கே ஹண்டி ரோடில் அதில் மெயின் ரோட்டோட அப்படி இருந்து அப்படி தான் அவை எல்லாம் இருந்ததுன்ட்டு நானும் பேருந்து இல்லாமல் நான் இங்கே இல்லாமல் நிற்க அவையில் அப்படி இப்படி இருந்து வந்து பேருந்து திருப்பி வேறு எல்லாம் சோடா ஃபேக்ட்ரி வழங்க அது
ஒன்றை விட சாவரதுன்ற வீட்டில் வந்து தங்கியிருந்தார். நானும் பேருந்து வந்துட்டேன். அப்படியே இருந்து பேருந்து நாங்கள் பேருந்து மல்லாத்தில் பேருந்து ஒரு வீடு ஒன்று வாடகை எடுத்து நாங்கள் பேருந்து வந்துருந்து அப்படியே இருந்து கொண்டு இருந்து பேருந்தோடு வேறொரு இடத்துல மல்லாத்து அதுக்கெல்லாம் மாறி நாங்கள் இருந்து கொண்டு பேருந்து இங்கேயால எப்போ வந்தீங்க இங்கே? நான் 2016 தான் வந்தது. ஊருக்கு வந்தது எப்படி இருக்கு? நாங்கள் அங்கே வராமலே நாங்கள் சிந்தனையோட இருந்தோம். நாங்கள் எங்களோட மண் இந்த காற்றின் சுவாசம் இந்த கடற்கரை இதுகள் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நாங்கள் அதை புள்ளிகளுக்கே சொல்லி வளர்ந்தோம். நாங்கள் அந்த இடம் எப்படி இருந்தது, எப்படி நாங்கள் வாழ்ந்த நாங்கள் என்ன மாதிரி இருந்த நாங்கள் சொல்லி அதை இப்போ கேட்டாலும் இப்போ உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறீங்கன்னா உங்களை பற்றி சொன்னால் அவைக்கு தெரியும். அப்போ நீங்கள் இவரைப்பட்டு தான் சொன்னீங்கள் அவர்கிட்ட பேர் சொல்லி தவறானியோ இல்லை சின்ன துறையானியோ அதை அதை ஒன்று சொன்னீங்களோ அவர் தான். ஓ அவர் அப்போ அந்த கதைகளை நாங்கள் சொல்லி நாங்கள் வளர்ந்த விதங்கள் இருந்த விதங்கள் அந்த எல்லாத்தையும் சொல்லி தொடர்பாளர்கள் இருக்கோம் இருக்கிற மந்தி. ஓ இல்லை மந்தி, நாங்கள் 16 வீட்டோட தம்பி பேருந்து காணியெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் சூப்பராகி உண்டு. பேருந்து 2017 வீடு திட்டிருந்தேன் ஒரு ஜூலை மாதத்தை ரெண்டு தெரியாது. பேருந்து ஒரு செப்டம்பர் அக்டோபருக்கு அந்த வீடு நான் முடிச்சுட்டோம். ஓரளவுக்கு இருக்கக்கூடிய வசதி உடனே வந்தேன். நாங்கள் அங்கால வேறு வசதியில் இருந்து இந்த வீடில் இருக்கலாமன்ட்டு இருக்கேக்கு நாங்கள் எங்களிடம் வந்துட்டு நாங்கள் அந்த பற்றோட அப்படியே வந்து குறை நிலமே நாங்கள் ஒழுங்காக போடாத அளவுக்கு இருக்கேக்கு கான்கிரீட் பண்ணி போட்டு தந்து போட்டு சுப்பு பூச்சலாம் உள்ள பூசிருந்து கதவு எண்ணிலே ஒழுங்காக போடாத அளவில் நாங்கள் வந்து அந்த ஆசைக்காக இருந்தோம். நாங்கள் எந்த இடம் வேண்டாலும் சொந்த இடம் மாதிரி வரும் என்ன அது இப்போ ஒரு மனுஷனுக்கு கொடுலோ குடலோ அது என்ன மாதிரி இருந்தாலும் பச்சை தண்ணியை கொடுத்துட்டு படுத்தாலும் தந்த இடத்துல இருக்குமா போல நிறைவில்லை. அதுக்காக நான் மற்ற மனுஷனை புளியன்னு நான் சொல்லலை. எல்லாம் நடந்தது நல்லதும் நடந்தது கெட்டதும் நடந்தது அவ்வளோதான். நல்ல மாதிரி நாங்கள் இருந்து இப்போ சந்தோஷமாக இப்போ வீடெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நல்ல மாதிரி இருக்கிறோம்.